அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு உற்சாகம் டிவி இந்த உலகத்தை காத்து ரச்சிக்கக்கூடிய பரம்பொருளாகிய ஆதி அந்தம் இல்லாத சிவபெருமான் பல்வேறு திருவிளையாடல்களையும் பல்வேறு கோலங்களையும் பூண்டு பக்தர்களுக்கு காட்சி தராருங்க பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டி இறைவன் பல கோலங்கள் பூண்டு அதிசயிக்கிற வண்ணமாக உருவங்களை மாற்றி அருள் புலிஞ்சிருக்காரு அதே மாதிரி பல்வேறு விதமான மர்மமான சில சிவன் கோவில்களை பற்றியும் நாம் பல்வேறு தகவல் கேட்டறிஞ்சிருக்கோம் அந்த வகையில் உலகில் வேறு எங்கும் காண இயலாத வகையில் தலை கீழே அமர்ந்து சிரசாத்தனத்தில் காட்சி தரக்கூடிய அதிசய திருக்கோவில் ஒன்றை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோங்க இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழு சாப்பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலோ முதல் முறையாக அந்த சேனலை பார்க்குறீங்கனாலோ கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ lepuk gelam பார்க்கறவங்களை அதிசயத்தக்க விதமாக சிவன் தலைகீழாக காட்சி தரக்கூடிய அதிசயமான ஒரு கோவில் இருக்குங்க இந்த சிவன் கோவிலில் சிவனுக்கு பக்கத்துலேயே முருகனை மடியில் தாங்கி காட்சி தரக்கூடிய அம்மனும் இருக்காங்க இது தவிர இந்த கோவிலில் சிவன் சிரசாசனத்தில் அமர்ந்து பக்தர்களையும் சரி பார்க்குறவங்களையும் ரொம்பவே அதிசயத்தக்க விதமாக அமைஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாங்க இந்த அதிசய திருக்கோவில் தான் ஆந்திர மாநிலம் பீமாவரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எனமது ஸ்ரீ பார்வதி அம்பிகா சமேத சக்தீஸ்வரர் ஆலயம்னு சொல்லப்படுது இந்த கோவிலில் மூலவரான சிவபெருமான் சிரசாசன கோலத்தில் அமர்ந்திருக்காருங்க இதுக்கான ஒரு தள வரலாற்று கதை ஒன்று சொல்லப்படுதுங்க முன்னொரு காலத்தில் சம்பாசுரன் அப்படின்னு ஒரு அரக்கன் இருந்திருக்காரு இவர் கடும் தவம் புரிந்து பிரம்மனிடமிருந்து பல வரங்களை பெற்றவராம் தன்னுடைய வரத்தை கொண்டு அனைத்து தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்துக்கிட்டு இருக்காருங்க இவருடைய துன்பங்களை தாங்க முடியாத எல்லோருமே ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த சம்பாசுரன்ற அசுரன் அஷ்டதிக்கு பாலகர்கள்ல யமனை தவிர எல்லோரையுமே தோற்கடித்தாராம் யமன் தன்னுடைய பலத்தால போர் புரிந்துகிட்டு இருந்திருக்காரு போர் தொடர்ந்தே நடந்துக்கிட்டே இருந்திருக்குங்க ஒரு சமயத்துல யமன் தன்னுடைய பலத்தை இழந்து கொண்டே வந்திருக்காரு இறுதியா சம்பாசுரன் யமனை தோற்கடித்து யமபுரியை கைப்பற்றினார் தேவர்களை அடிமைப்படுத்தினாராம் இதனால யமன் சிவபெருமானை நோக்கி ரொம்ப பெரிய ஒரு கடும் தவத்தை புரிஞ்சிருக்காருங்க யமன் தவம் செய்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் தற்போது கோவில் இருக்க இடத்துல சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்திருக்காரு அதாவது சிரசாசுரத்தில் இருந்ததா சொல்லப்படுதுங்க ஈசனின் தியானம் களைய வழி அறியாத யமன் நிற்கிறாருங்க யமனுடைய வேதனை அறிந்த அன்னை பார்வதி தேவி யமனுக்கு காட்சி கொடுக்கறாரு யமனிற்கு அசுரனை அளிக்கும் சக்தியையும் வழங்குறாங்க யமனும் சம்பாசுரண கொன்று தேவர்களின் குறையை தீர்க்கிறாரு சம்பாசுரனை தோற்கடித்து தேவர்களுடைய குறையை தீர்த்ததுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போய் சிறசாசனத்தில் இருந்த இறைவனையும் குழந்தை முருகனோடு இருந்த பார்வதி தேவியையும் பூஜிக்கிறாரு அதனால தான் இன்றும் இந்த கோவிலில் இறைவன் சிறசாசனத்தில் தலைகீழாக காட்சி தர்றதா தல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவில்ல இருக்க கருவறையில இறைவன் தலைகீழா லிங்கமா இல்லாம உருவமா காட்சி தராரு சிரச பூமியில பதித்து பாதத்தை மெல் தூக்கி நிறுத்தி சிரசாசனத்தில் காட்சி தராரு சிவபெருமான் அருகிலேயே அன்னை வேறெங்கும் இல்லாத வண்ணம் குழந்தை முருகனை மடியில் கிடத்தி கொண்டு தாய்மையே வடிவா பார்வதி தேவி காட்சியளிக்கிறாங்க இந்த தளத்தை யமன் பூஜித்ததாலேயும் இந்த தளத்தில் சிவபெருமான் யமனுடைய பயத்தை போக்கியதாலேயும் ஜாதகத்தில் அபமிருத்தியோ தோஷம் இருக்கிறவங்களும் ஜாதகத்தில் கண்டம் இருக்கிறவங்களும் இங்கே வந்து இறைவனையும் அம்பியையும் ஒரு சேர தரிசித்து செல்ல யமய பயம் நீங்கும் அப்படிங்கிறது தான் கண்கூடான ஒரு உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க இதை இங்கே வர பக்தர்கள் தாங்களே கண்டு உணர்ந்ததாகவும் சொல்கிறாங்க நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை திருமண தடை குழந்தையின்மையினர் அனைத்தையும் நீக்கி அருள் வழங்குகின்ற பார்வதி அம்பிகையும் சக்தீஸ்வரர் சுவாமியையும் இந்த கோவில்ல ஒரு சேர தரிசனம் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில வளமானது உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க அழகான கிராமத்தில் அழகிய சுதை வேலைப்பாடுகள் கொண்ட திருக்கோவில் தினமும் காலை மாலைன்னு பார்க்காம பல ஊர்களில் இருந்து பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து சிவன் மற்றும் பார்வதியோடைய அருளை ஒரு சேர பெற்று போகிற திருத்தலமாக இது இருக்குங்க இந்த ஒரு திருக்கோவில் ஆந்திர மாநிலம் பீமாவரத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் யனமதுரு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க நீங்களும் இந்த கோவிலுக்கு போய் ஒரு சேர பார்வதி தேவி மற்றும் சிவனா ஆழ்வாருடைய அருளை பெருமாறு கேட்டுக்கிறேன் நீங்கள் இதுக்கு முன்னாடியே இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா இல்லை இந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி சிவபெருமான் தலைக்கீழா சிறசாத்தனத்தில் காட்சி அடிக்கக்கூடிய இந்த ஒரு காட்சி தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் வேறு எங்குமே பார்க்க முடியாத ஒரு காட்சி அப்படின்னே சொல்கிறாங்க இது தவிர சிவபெருமானுடைய திருவிளையாடல்களுக்கு இது மிக சிறந்த ஒரு உதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படி சிவபெருமான் நடத்தக்கூடிய திருவிளையாடல்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க ஆனால் இது மாதிரியான இன்னொரு முக்கியமான அதிசயமான நிகழ்வு அப்படிங்கிறது நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஆளு மரத்துடைய வேர்களுக்கு இடையே ஒரு பல நூறு வருடங்கள் பழமையான ஒரு சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டிருக்குங்க அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே சிவபெருமான் அப்படிங்கிறவரும் அவருடைய இருக்கக்கூடிய இடங்களுமே ரொம்பவே மர்மமான ஒரு விஷயமாக இருக்குங்க இப்படி பல ஆண்டு காலமா பறந்து விரிந்திருக்கிற மரத்துடைய வேர்களுக்கு இடையே பழமை வாய்ந்த ஒரு சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே தங்களை காப்பாற்றுறதுக்காக சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டு காட்சி தந்திருப்பதா நம்பி வழிபாடுகளை மேற்கொள்றாங்க தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிறது தான் இளங்கானூர் கிராமம் இந்த கிராமத்தில் அரச மரத்துடைய வேர்களுக்கு இடையில ஒரு சிவலிங்கம் கண்டறியப்பட்டிருக்குங்க மூணு அடி உயரம் இருக்க இந்த சிவலிங்கம் பதினொன்றாவது நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த லிங்கம் முழுவதுமாகவே அரச மரத்துடைய வேர் அடியில் இருக்குங்க இந்த கோவிலுடைய நிர்வாக அதாவது இந்த ஊருடைய கோவில் நிர்வாகத்தினர் இந்த இடத்துக்கு வந்து சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டிருக்காங்க அதுக்கப்புறமா விரைவில் வேர் அகற்றி சிவலிங்கத்தை வெளியில எடுத்து பெரிய கோவில் ஒன்றை கட்ட திருப்பணி துவங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி இளங்கானூர் கிராமத்தை சேர்ந்தவங்க சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல கன்னியம்மனுக்கான கோவில் ஒன்று இருந்ததாக சொல்லப்படுதுங்க அங்கேருந்து ஒரு ஆலமரம் வளர வரல கோயில்களில் இடுபாடுகள் சிக்கி சிதலம் அடைந்ததாகவும் சொல்லப்படுது அதிலிருந்து ஏழு செங்கலை மட்டும் எடுத்து கன்னியம்மனாக கருதி எங்கள் முன்னோர்கள் வழிபட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க சில நாட்களுக்கு முன்னாடி எதைச்சியாக சிவலிங்கம் கண்ணில் பட நாளடைவில் அதோடைய மேல் தெரியும் ஆரம்பிச்சது எப்போதோ மறைந்த சிவலிங்கம் அதாவது சிவபெருமான் இந்த கிராமத்தை காக்க தற்போது அருள் புரிய வந்திருக்கிறதா எல்லோருமே நினைக்கிறாங்க கேள்விப்பட்ட சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தினம்தோறும் கூட்டம் கூட்டமா வந்து சிறப்பு வழிபாடுகளை செய்து தரிசனம் செய்யறாங்களாம் இப்படி சிவபெருமான் காட்சியளிப்பது பெரும் பாக்கியம் சொல்லப்படுதுங்க விரைவில் சிவாலயம் கட்ட பணிகள் ஏற்பாடு செய்யப்படும் சொல்லப்படுது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்த கன்னியம்மன் கோவில் இதே ஆலமரத்தால் சிதைக்கப்பட்டிருக்குங்க தொடர்ந்து அதே இடத்துல சிவபெருமானுடைய லிங்கம் தோன்றி இருக்கிறது ரொம்பவே அதிசயமான ஒரு விஷயமாக இருக்குது மேலும் சிவபெருமான் அவங்களுடைய ஊரில் காட்சியளித்தது பெரும் பாக்கியம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க அரசமரத்துடைய வேரிலிருந்து வழிபட்ட இந்த அதிசய சிவலிங்கம் அந்த ஊர் மக்களிடையே ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க தொடர்ந்து அவங்க ரொம்பவே பரபரப்போட இதற்கான வழிபாடுகளையும் மேற்கொள்கிறாங்க இந்த மாதிரி இந்தியாவில் பல்வேறு அதிசயம் மிகுந்த பல கோவில்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தாங்க இதே மாதிரியான சிவன் கோவில்களில் மேலும் ஒன்றாக இதன் வரிசையில் இணையக்கூடியது தான் கர்நாடக மாநிலத்தில் பெல்லாரி மாவட்டத்தில் ஹம்பி அப்படிங்கிற இடத்துல இருக்க விருப்பாட்சர் கோவில் இந்த கோவில் கோபுரத்துடைய நிழல் தலைகீழா விழும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த விருப்பாட்சர் கோவில் கோபுரத்தோடைய நிழல் வளாகத்தில் அமைந்திருக்க ரங்க மண்டபத்தில் இருக்கக்கூடிய சுவர்ல தலைகீழா விழும் மர்மத்தின் காரணம் இதுவரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நிழல் தலை கீழாக விழணும் அப்படின்னா பூத கண்ணாடி ஏதோ ஒன்று அதுக்கு இடையில இருக்கணுமா ஆனால் இங்கே அது மாதிரி எந்த ஒரு அமைப்பும் இல்லை அப்படிங்கிறதும் கோபுரத்தோடைய நிழல் எப்படி தலைகீழாக விழுதுங்கிறதும் ரொம்பவே மர்மமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்படி சிவபெருமான் மட்டும் இல்லாமல் அவர் இருக்கக்கூடிய கோவில்களும் அவருடைய உருவமும் பல்வேறு விதத்தில் மர்மமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க இப்போ நம்ம பார்த்தா இந்த மூன்று சிவன்களுடைய வித்தியாசமான தோற்றங்கள் கோவில்களில் உங்களுக்கு எது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கோவிலுக்கு இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கவும் அப்டேட்டடான நியூஸை தெரிஞ்சுக்கவும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி